ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு குட்டீஸ் டிவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், அதில் இருக்கிற அதிகாரம் தெரிந்து செயல் வகை. இது 47வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் என்னென்ன குறள்கள் இருக்கின்றன என்பதை குறள் விளக்கங்களோட விரிவாக பார்க்கலாம். வாங்க. தெரிந்து செயல் வகை குறள் 461. அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். குறள் விளக்கம்: ஒரு செயலை தொடங்கும் முன், அதாவது அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். குறள் 462. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெனி செய்வார் கரும்பொருள் யாதொன்று மில். குறள் விளக்கம்: ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன், அதாவது செயலை பற்றி, நன்றாக சேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை. குறள் 463. ஆக்கங்கருதி முதலிலக்கும் செய்வினை ஊக்கறிவுடையார். குறள் விளக்கம்: பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்துவிட காரணமா செயலை அறிவுடையோ மேற்கொள்ள மாட்டார். குறள் 464. தெளிவில்லதனை தொடங்கார் இனிவென்னும் ஏதப்பாட அஞ்சுபவர். குறள் விளக்கம்: இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர், அதாவது இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார். குறள் 465. வகையற சூழா திருது பகைவரை பாத்திபடுவதோ ராறு. குறள் விளக்கம்: செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் இடைப்பெற செய்வதொரு வழியாகும். குறள் 466. செய்தக்க அல்ல செயக்கெடு செய்தக்க செய்யாமை யானும் கேடும். குறள் விளக்கம்: ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான். குறள் 467. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவன் வேண்ப விளக்கு. குறள் விளக்கம்: செய்ய தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும். துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். குறள் 468. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலனின்று போற்றினும் பொறுப்பொத்துப்படும். குறள் விளக்கம்: தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும். குறள் 469. நன்றாற்ற நுண்ணுன் தவறுண்டவரவர் பண் பரிதாற்றா கடை. குறள் விளக்கம்: அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் தன் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும். குறள் 470. எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாலுறகு. குறள் விளக்கம்: தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.